enlightening the thirsty. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோ. பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழ்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, இந்த உலகத்தை படைத்து, இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை படைத்து எங்களிடம் ஒப்படைத்துள்ளீர். இந்த உலகில் உள்ள பொருட்கள் எங்களுடைய பயன்பாட்டுக்காக உம்மால் அளிக்கப்பட்டவை. ஆனால் ஆண்டவரே, எங்களுடைய உயிர் வாழ்வுக்கும் உடல் வாழ்வுக்கும் ஆன்ம வாழ்வுக்கும் எங்களுக்கு தேவையானவை மிக சொற்பமானவை. ஆனால் எங்கள் வாழ்வுக்கு தேவையானதை விட மிகுதியானவற்றை சேர்த்து வைத்து கொண்டு சுகபோகமாக வாழுகிறோம். இயேசுவே, குறுகலான வாயில் வழியாக நுழைய பாடுபடுங்கள் என்று கூறுகிறீர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் துன்பங்களுக்கும் காரணம் எங்களுக்கு எவ்வளவு தேவை என்பதை நாங்கள் உணராததால்தான். ஆண்டவரே, மிக மிக சொற்பமானவையே எங்களுக்கு தேவை. ஆனால் குவித்து வைக்கிறோம், சேமித்து வைக்கின்றோம். இயேசுவே, மிக அத்தியாவசியமானவைகளை மட்டுமே நாங்கள் நாடவும் அவைகளை மட்டுமே வாழ்க்கை நலன்களுக்காக பயன்படுத்தி கொள்ளவும் இவ்வாறு குறுகலான வாயில் வழியாக எவ்வாறு நுழைவது என்பதை எங்களுக்கு கற்றுத்தாரும்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு கேலி சித்திரம் ஒன்று வரையப்பட்டது. அந்த கேலி சித்திரத்தில் என்னவென்றால், ஒரு மனிதனை குழந்தை பருவத்திலிருந்தே அவர்கள் வீட்டிலேயே வளர்க்கிறார்கள், வீட்டை விட்டு வெளியே அனுப்பியது கிடையாது. இந்த மனிதன் வளர்கிறான், குழந்தை பருவத்திலிருந்தே வளர்ந்து பெரியவனாகிறான். பெரியவனாகும் போது நிறைய உணவு உட்கொள்வான், அளவுக்கு அதிகமாக உணவை உட்கொள்வது அவனுடைய பழக்கம். அதிகமாக உணவு உட்கொண்ட பிறகு அவன் மிகவும் பருமனாக வளர்ந்து விட்டான். அந்த கேலி சித்திரத்தில் அவன் பேசுவது எழுதப்பட்டிருக்கிறது. வீட்டை விட்டு அவன் வெளியே வர முயற்சி செய்கிறான், ஆனால் அவனால் வெளியே வர முடியவில்லை. ஏனென்றால் அவனுடைய வீட்டு வாயில் மிக குறுகலாக இருந்தது. ஆகவே இவன் ஏராளமான ஆடைகளை அணிந்து கொண்டு மிக பருமனாக காட்சியளிக்கிறான். அவன் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் அவனுடைய பருமனான தோற்றம் அவனை தடுக்கிறது. அதனால் அவன் மிக கோபத்தோடு கத்துகிறான், ஹவு அம் ஐ கோயிங் டு கெட் த்ரூ த டோர், இந்த வாயில் வழியாக நான் எப்படி வெளியே வருவது? உள்ளே நுழையிறான், வெளியே வர முயற்சி செய்கிறான், முடியலை, தடுக்கிறது வாயில். ஏனென்றால் வாயில் குறுகலாக இருக்கிறது. இவனோ பருமனாக வளர்ந்து விட்டான். அதனால் அவனுடைய பிரச்சனை என்ன? எப்படி இந்த வாயிலை கடந்து வெளியே வருவது? தன்னுடைய அதிகமாக அணிந்திருந்த பலவிதமான ஆடைகளை எல்லாம் களைகிறான். களைந்துவிட்டு அவன் வெளியே வர முயற்சி செய்கிறான், ஆனால் அவனுக்கு எப்படி வெளியே வருவதென்று தெரியவில்லை. பக்க வாட்டத்தில் இப்படி வந்திருக்கலாம், நேராக அந்த கதவை கடந்து வர முயற்சி செய்கிறான், கொஞ்சம் கூட திரும்ப தெரியவில்லை. ஏனென்றால் பல வருடங்களாக வீட்டுக்குள்ளேயே வளர்க்கப்பட்டவன். அப்பொழுது வீதியில் போன ஒருவர் பார்க்கிறார், என்ன சத்தம் கேட்கிறது என்று போய் பார்த்தால் இவன் நேரடியாக அந்த கதவு வழியாக முட்டி கொண்டு வெளியே வர முயற்சி செய்கிறான், முடியவில்லை. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், என்னப்பா நேரடியாக வந்து முட்டி வெளியே வர முயற்சி செய்கிறாயே, பக்கவாட்டத்தில் வரக்கூடாதா, திரும்பு
திரும்பி பக்கவாட்டத்தில் வெளியே வா என்று சொல்லி அவனை வெளியே அழைத்து வருகிறான். வேடிக்கையான கேலி சித்திரம் எதற்காக இது போடப்பட்டது என்றால், இப்படிதான் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கூறுகிறார், குறுகலான வாயில் வழியாக வர முயற்சி செய்யுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கூறுகிறார். குறுகலான வாயில் எப்படி மக்கள் மீட்பு பெறுவர், மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா பலரா என்று இயேசுவை கேட்கிறார்கள். யூத மரபு மிகவும் ஒரு குறுகலான கண்ணோட்டத்தை கொண்டிருந்தது. யூதர்கள் மட்டுமே, அதுவும் மிகவும் சட்டத்தை கடுமையாய் கடைபிடிக்கிறவர்கள் மட்டுமே மீட்பை பெறுவார்கள் என்று யூதர்கள் கருதினார்கள். புற இனத்தவருக்கு மீட்பு இல்லை, நாம் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், நமக்கு மட்டுமே மீட்பு உண்டு என்று அவர்கள் ஒரு குறுகலான கண்ணோட்டத்தை கொண்டிருந்தார்கள். எனவே அவர்கள் தங்களை தவிர வேற இனத்தவர் யாரும் மீட்படைய மாட்டார்கள் என்று யூதர்கள் கருதினார்கள். அதனால்தான் இயேசுவிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள், மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா, இவர்கள் நினைத்தது கொஞ்சம் பேர் மட்டும்தான் மீட்படைவார்கள். இயேசு எதற்காக இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்தார், உலகத்தில் உள்ள ஒரு சிலரை மட்டும் மீட்கவா, மீட்பு ஒரு குறிப்பிட்ட நாட்டவருக்கா ஒரு குறிப்பிட்ட இனத்தவருக்கா, மீட்பு அனைவருக்கும் பொதுவானது, அனைத்து மக்களுக்கும் மீட்பு உண்டு. ஆனால் என்ன செய்ய வேண்டும், இதோ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவரோடு நாம் சிரமப்பட்டு கட்டளைகளை கடைபிடித்து அவரோடு உறவு கொள்ள வேண்டும். இயேசு சொல்லுகிறார், இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முந்துங்கள், வருந்தி முயலுங்கள், ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமல் போயிற்று. இரட்சணியம் அடைவது என்பது சாதாரண எளிய காரியம் அல்ல, நாம் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும், பல தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. அதனால்தான் இயேசு சொல்லுகிறார், இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள், வருந்தி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நுழைய வேண்டும். இந்த வாயில் என்பது என்ன, கடவுளுடைய கட்டளைகள். அந்த கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்தால் நாம் மீட்பு பெற முடியும். கடவுளுடைய கட்டளைகள் கடுமையானவை, முதலில் அது யாருக்கும் தெரியாது. கடவுளுடைய கட்டளையை நாம் கண்டு உணர முடியாது, அறிய முடியாது, தெரிய முடியாது என்று யூதர்கள் நினைத்தார்கள். ஆனால் கடவுளுடைய கட்டளை வானத்தின் மேலோ பூமி கீழோ வைக்கப்படவில்லை, அது உங்கள் நெஞ்சில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கும் கடவுளுடைய கட்டளைக்கும் மிக நெருக்கம் உண்டு. அடுத்ததாக, யாரும் உங்களுக்கு கட்டளையை கற்பிக்க தேவையில்லை, அது உங்களுக்கு ஆவியினால் இதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதால் நீங்களே கடவுள் கட்டளைகளை அறிந்து கொள்ள முடியும். இதுதான் மனச்சான்று. ஒவ்வொருடைய மனச்சாட்சியிலும் எது நல்லது எது கெட்டது, எது பாவம் எது நல்லது என்பதை கடவுள் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு தவற்றை, ஒரு குற்றத்தை, ஒரு பாவத்தை செய்த போது மனது திக் திக் என்று அடித்து கொள்ளுகிறது, நம்மை உறுத்துகிறது, நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறது. நல்லதை செய்யும் போது ஒரு ஆறுதலை நமக்கு மனம் தருகிறது, ஒரு மகிழ்ச்சியை, என்ன புரியாத மகிழ்ச்சியை ஒரு நல்ல காரியத்தை செய்யும் போது நமக்கு தருகிறது. அதனால் கடவுள் கட்டளை தெரியாது,
கடவுள் கட்டளை அறிய முடியாது, அதனால் அதை கடைபிடிக்க முடியாது என்று நினைத்தார்கள் யூதர்கள். அது தவறு. எனவே கடவுள் கட்டளையை அறிந்து அதை நாம் முழுமையாக கடைபிடிக்க அழைக்கப்படுகிறோம். எனவே நீங்கள் வாயில் அருகே வந்து நின்று வீட்டு கதவை தட்டுவீர்கள். அப்பொழுது வீட்டு உரிமையாளர் உள்ளே இருந்து கொண்டு நீங்கள் கேட்பீர்கள், எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்று கதவை தட்டி கேட்பீர்கள். ஆனால் நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என வீட்டுக்குள் இருக்கிற உரிமையாளர் பதில் தருவார். காலம் தாழ்த்தி கடைசி கட்டத்தில் நான் கடவுள் கட்டளையை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், கடவுள் கட்டளை கடைபிடிக்க ஆசைப்படுகிறேன் என்று முயற்சி செய்தால் அது எந்த பயனையும் தராது. இதைதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், காலம் தாழ்த்தி வந்து கதவை தட்டுகிறவர்கள். அதாவது நாம் நமது மனமாற்றத்தை தள்ளி போட்டுக்கொண்டே போகிறோம். இன்றைக்கு அல்ல, அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த திருவிழாவுக்கு பார்க்கலாம் என்று காலம் தாழ்த்தி கடவுள் கட்டளையை தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தால் கடைசி நேரத்தில் கடவுள் கட்டளையை கடைபிடிக்க முடியாது. கதவை தட்டுவோம், கதவு திறக்கப்படாது. ஆனால் மேலோட்டமான உறவு மிக முக்கியமானது அல்ல. மேலோட்டமான உறவு எடுபடாது. ஏதோ நான் ஞானஸ்தானம் வாங்கிட்டேன், நான் கிறிஸ்தவன், என்னுடைய பெயர் பதிவேட்டில் இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளி கிடையாது, நல்ல பாவசங்கத்தனம் கிடையாது, நற்கருணை உட்கொள்ளுவது கிடையாது, பேர் கிறிஸ்துவ பெயர் திருமுழுக்கு வாங்கியிருக்கிறோம், குடும்ப அட்டையில் பெயர் இருக்கிறது, அது போதுமா? இதை தான் இயேசு சொல்லுகிறார். நீங்கள் சொல்லுவீர்கள், நாங்கள் ஆண்டவரே உம்மோடு உணவு உண்டோம், குடித்தோம், நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள். இயேசு என்ன சொல்லுவார், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வோரே என்னை விட்டு அகன்று போங்கள். மேலோட்டமான உறவு. இயேசுவை பார்த்திருக்கலாம், இயேசு போதித்ததை கேட்டிருக்கலாம், இயேசு செய்த புதுமையை பார்க்க போயிருக்கலாம். ஆனால் அந்த புதுமை உணர்த்துகிற உண்மை என்ன என்பதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அவருடைய வார்த்தைகள் நமக்கு என்ன சவால் விடுக்கின்றன என்பதை அறிந்து அதை பின்பற்றுவது கிடையாது. மேலோட்டமான ஒரு இயேசுவை பார்த்திருக்கிற இயேசு எங்கள் வீதியில் தான் இருந்தார், இயேசு எங்கள் வீதியில் நடமாடினார், இயேசு எங்கள் பக்கத்து வீட்டு பையனுக்கு குணமளித்தார். இதெல்லாம் நல்லது தான். ஆனால் உங்களுக்கும் இயேசுவுக்கும் என்ன ஆழ்ந்த உறவு இருக்கிறது? இயேசுவை பார்த்துருந்தா போதுமா? இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருந்தால் போதுமா? திருமுழுக்கு வாங்கிவிட்டால் போதுமா? கிறிஸ்துவ வாழ்வு எங்கே இருக்கிறது? கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் உள்ள ஆழ்ந்த துடிப்புள்ள விசுவாச வாழ்வு எங்கே? ஏதோ குழந்தையாக இருக்கும் பொழுது கொண்டு வந்து ஞானஸ்தானம் கொடுத்து விட்டார்கள். ஒரு பெண்மணி வந்து வேற சபை, கத்தோலிக்க சபை அல்ல, சிஎஸ்ஐ சபையை சார்ந்த பெண் ஒரு நாள் ஒரு பங்கு சாமியார் இடத்துல வந்து சொல்லுகிறார், ஃபாதர் நாங்கள்லாம் மோட்சம் போக முடியாதான், நாங்கள் மோட்சம் போகணுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு அந்த பெண்மணி கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், யார் மோட்சம் போக முடியாதுன்னு தீர்ப்பிடுவது யார் இங்கே? அப்போது அந்த பெண்மணி சொன்னால், பதர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த கோயிலுக்கு வருகிற ஒரு அம்மா இருக்கிறாங்க, அந்த அம்மா என்ன சொன்னாங்க, நீ சிஎஸ்ஐ அதனால் உனக்கெல்லாம் மோட்சத்தில் இடம் இருக்காது, நாங்கள் தான் போவோம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னாங்க. அம்மா மோட்சம் போகிறதும் போகாததும் உங்கள் கையிலையோ அவங்க கையிலையோ இல்லை, கடவுள் என்ன சொல்லுகிறார்
இதோ இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள் என்று சொல்லுகிறார். ஏனெனில் பலர் முயன்றும் உள்ளே நுழைய முடிவதில்லை. அந்த அம்மா கத்தோலிக்கராக இருந்ததால் மோட்சம் போய்விடுவார்கள், நீங்கள் சிஎஸ்ஐயாக இருந்ததால் மோட்சம் போக மாட்டீர்கள் என்று சொல்ல முடியாது. யார் கடவுளுடைய கட்டளையை வருந்தி கடைபிடிக்க முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு விண்ணக வாயில் திறந்து விடப்படும். ஆகவே நீ இந்த சபையா அந்த சபையா, நீ கிறிஸ்துவரா கிறிஸ்துவர் அல்லாதவரா, அதை வைத்து கொண்டு கடவுள் நம்மை விண்ணகத்தில் நுழைய விட மாட்டார். பாருங்க, இயேசுவே உங்களை எனக்கு தெரியும், இயேசுவே உங்களோடு நாங்கள் விருந்து சாப்பிட்டோம். காணா ஒரு திருமணத்துக்கு எத்தனையோ பேர் போனாங்க, இயேசுவும் தான் போனார். அதை வைத்து கொண்டு சொல்லலாமா, ஆண்டவரே நீங்கள் காணா ஊரில் திருமணம் புதுமை செய்யும்போது நான் இருந்திருக்கிறேனே, உங்களை எனக்கு தெரியுமே, உங்களுடைய தாயை எனக்கு தெரியுமே, நானும் அந்த திருமணத்தில் பங்கேற்றேனே, நீங்கள் உட்கார்ந்திருந்த அதே வரிசையில் தான் நானும் உட்கார்ந்து சாப்பிட்டேன். இதெல்லாம் போதுமா? இதை வைத்து கொண்டு விண்ணகம் செல்ல முடியுமா? இயேசுவை பார்த்து விட்டேன், இயேசு செய்த புதுமையை பார்த்தேன், இயேசு உட்கார்ந்து சாப்பிட்ட அதே வரிசையில் உட்கார்ந்தேன், இதெல்லாம் மோட்சம் போவதற்கு போதுமா? இதெல்லாம் போதாது, இது முக்கியம் அல்ல. இயேசுவினுடைய வார்த்தையை முயற்சி செய்திருக்கிறோமா? நடைமுறைப்படுத்தி இருக்கிறோமா? முற்றிலும் இயேசுவின் வார்த்தையை வாழ வேண்டும், அப்பொழுதுதான் ஆழமான உறவு. எனவே கிறிஸ்துவர்களாகிய நாம் மேலோட்டமான உறவை வைத்து கொண்டிருக்கிறோம். இந்த மேலோட்டமான உறவு பத்தாது, போதாது. விண்ணகத்தில் நுழைய வேண்டுமென்றால் இயேசுவை முழுமையாய் ஏற்று விசுவசித்து அந்த விசுவாசத்தை நம்முடைய அன்றாட வாழ்க்கை செயல்களில் காட்ட வேண்டும். இதற்காக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே, இயேசுவே, இதோ ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு வருகிறோம், ஒவ்வொரு நாளும் நற்கருணை ஆராதனையில் பங்கு பெறுகிறோம். தொலைக்காட்சி வழியாக இந்த ஆராதனை, இந்த திருப்பலியை நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இது மட்டும் போதாது, இது எந்த அளவுக்கு ஆழமாக எங்கள் உள்ளத்தில் இறங்குகிறது, எந்த அளவுக்கு எங்களை முழுவதுமாய் மாற்றுகிறது, எந்த அளவுக்கு உருமாற்றி எங்களை உம்மோடு ஒன்றுபடுத்துகிறது, எவ்வாறு ஐக்கியமாகிறோம், உம்மோடு சங்கமமாகிறோம், உமது வார்த்தையையும் உமது போதனையையும் முழுமையாக ஏற்று கடைபிடிக்க எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுவே, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா, குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை என்று உண்டாகுக.
மீட்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திரு உடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனையிட விடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீ. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அனைவரும் சிறிது நேரம் அமருவோம். இன்று அக்டோபர் மாதம் 28 நாள். இன்று புனித நர்சிசூஸ் நினைவு விழாவை கொண்டாடுகிறோம். இவர் ஆயராக இருந்தபோது மிக முக்கியமான ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. இவர் 110 ஆண்டில் பிறந்தார், அந்த 2 நூற்றாண்டில் வாழ்ந்தார். அப்பொழுதுதான் திருச்சபை ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாளாக ஏற்றுக்கொண்டது. பழைய ஏற்பாட்டுப்படி சாபாத்து நாளை அனுசரித்தார்கள். ஆனால் இயேசு உயிர்த்தது ஞாயிற்றுக்கிழமை, அதுதான் நமது கடன் திருவிழா என்பது இவருடைய காலத்தில்தான் இவருடைய முயற்சியால் ஏற்படுத்தப்பட்டது. ஞாயிறு கடன் திருவிழா என்று நியமிக்கப்பட்டது இவருடைய பெருமுயற்சியால். ஆகவே இன்று உலகம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமையை நமது கடன் திருநாளாக கொண்டாடுகிறோம் என்றால் அதற்கு இவர் முக்கியமான காரணம். எனவே இந்த புனிதருக்காக நாம் இறைவனிடத்தில் அவரது பரிந்துரையை கேட்டு எல்லா கிறிஸ்துவர்களும் ஞாயிறு திருப்பலியில் கலந்து கொள்ள வரம் வேண்டி திருப்பலியை ஒப்பு கொடுப்போம். இன்று அக்டோபர் மாதம் 29 தேதி லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர் உபயம் செய்கிறவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம் ரயோனியன் பங்கு மக்களுக்காக நல்ல குரூப் ஆஃப் கம்பெனி தொழில் வளர்ச்சி அடைய திருவாண்டார் கோயில் செயின்ட் ஜோசப் மேல்நிலைப் பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக அதன் குடும்பத்தினர் நலனுக்காக செயின்ட் ஜோசப் ஐடி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்கான சாய்ஸ் பியூட்டி ஸ்டூடியோ ஃபேமிலி சலூன் அண்ட் ஸ்பா தொழில் வளர்ச்சி அடைய திருமதி ஜெயமரியா திருமதி பசல் மேரி கோரி திருமதி ஆரோக்கியமேரி திருமதி செல்வி திருமதி திரு ஜபிய காஸ்தோ உடனுக்காக மற்ற குடும்ப கருத்துக்களுக்காக
சாம் ஜாக் அந்துவான் நல்ல துணவி கிடைக்க, விக்டர் எலன் உடலம் பெற இதை ஆண்டவருக்கு அன்னைக்கன்றியாக, திரு ஜெர்மோன் ஜனோ ஆண்மையிலை பாட்டிக்காக, திருமதி தாசு கஸ்தூரிபா ஆண்மையிலை பாட்டிக்காக, எஸ்ரேமோ இளமின்ராஜ் ஆண்மையிலை பாட்டிக்காகவும், மற்றும் சார்ல்ஸ் கிறிஸ்துபர் ராஜ், ஜெயசீலி சார்ல்ஸ், ஜோவியான் கிறிஸ், இதய ஆண்டவருக்கு நன்றியாக, சேஞ்ச் கம்பெனி தொழில் வளர்ச்சி அடைய இதய ஆண்டவருக்கு நன்றியாக, லோதியா ஜோன் வெரோனிகா பிரான்சிஸ் உடல்நலனுக்காக கருத்துகள் நிறைவேற இதய ஆண்டவருக்கு நன்றியாக, மர்சி அமல்ராஜ் குடும்ப கருத்துகள் நிறைவேற ஜெபமாலா அன்னைக்கு நன்றியாக, பிரசிடென்சி மேல்நிலை பள்ளிக்கு இறைவன் செய்த உபகாரங்களுக்கு நன்றியாக, கே பி கிறிஸ்டிராஜ் குடும்ப ஒற்றுமை மகளின் திருமணம் நல்ல முறையில் விரைவில் நடைபெற, திரு பீட்டர் குடும்பத்திற்கு இறைவனருடைய ஆசிர்வாதங்களுக்கு நன்றியாக, குடும்பத்தில் இருக்கின்ற பிரிவினை மறைந்து ஒற்றுமை அன்பு சமாதானம் விட்டு கொடுக்கும் பண்பு வளர, குடும்பம் எல்லா வகையிலும் முன்னேற, தொழில் முன்னேற்றம் காண, ஃபார் த ரீபோஸ் ஆஃப் த சோல் ஆஃப் எலிசபெத் மரியா லான்ஸ் அண்ட் ஃபார் த இன்டென்ஷன் ஆஃப் கார்லா ரோமெல், இவர்களுக்காக உபயம் செய்யப்படுகிறது. திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்போம். மேலும் தாவீதுப்பேட்டை பகுதியில் வாழ்கிற மக்களுக்காக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி லூர்து தொலைக்காட்சி இணைந்து நன்றியாக பலி ஒப்பு கொடுக்கின்றன. மயூரா 60வது பிறந்த நாள் நன்றியாக. அப்ரஹாம் விசி அந்தோனி புதிய வாகனம் வாங்கியதற்கு நன்றியாக. அர்னால்டு புதிய வாகனம் வாங்கியதற்கு நன்றியாக. சமந்தா நன்றியாகவும் குடும்ப கருத்தில் நிறைவேறவும், ஜோசப் அமலமரி உடல் நலனுக்காகவும் கருத்தில் நிறைவேறவும் பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் பின்வரும் ஆன்மாக்களுக்காக பலி ஒப்பு கொடுக்கிறோம். சௌரி அன்னமரி அடைக்கலாம், சௌரிமுத்து அன்னமரி மரி கிரிந்தா முனுசாமி சிசிலி அருள் ஜோதி அமலோபமரி இவருடைய ஆன்மாக்களுக்காக பலி ஒப்பு கொடுக்கிறோம். உள்ளம் நொந்து வருந்துபோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, மகிழ்வோடு உம்மை தேடி வந்துள்ள எங்களுக்கு உம் திருமுகத்தை காட்டியருளும், எங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அன்பையும் வளர செய்தருளும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு நீர் கட்டளையிடுவதை விரும்பி நிறைவேற்றுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். மனிதருக்காக அன்றி கடவுளுக்காகவே செய்வது போல நல்மனதோடு வேலை செய்யுங்கள். திருத்துதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைவசனங்கள் 1-9 வரைய. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரின் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது. உன் தந்தையும் தாயையும் மதித்து நட என்பதே வாக்குறுதியை உள்ளடக்கிய முதலாவது கட்டளை. இதனாய் நீ நலம் பெறுவாய், மண்ணுலகில் நீடுழி வாழ்வாய் என்பதே அவ்வாக்குறுதி. தந்தையரே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். மாறாக அவர்களை ஆண்டவருக்கேற்ற முறையில் கண்டித்து திருத்தி அறிவுரை புகட்டி வளர்த்து வாருங்கள். அடிமைகளே, நீங்களும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது போல் இவ்வுலகில் உங்களுக்கு தலைவர்களாக இருப்பவர்களுக்கு அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் முழு மனதோடும் கீழ்ப்படியுங்கள். மனிதர்களுக்கு உகந்தவர்களாகுமாறு வேலை செய்வதாக காட்டிக்கொள்பவர்களாய்
இராமல் கிறிஸ்துவின் பணியாளராய் கடவுளின் திருவுளத்தை உலராமல் நிறைவேற்றுங்கள். மனிதருக்காக அன்றி கடவுளுக்காகவே செய்வது போல நல்மனதோடு வேலை செய்யுங்கள். அடிமை ஆயினும் உரிமை குடிமகன் ஆயினும் நன்மை செய்யும் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடம் இருந்து நன்மை பெறுவர். இது உங்களுக்கு தெரியும் அன்று. தலைவர்களே, நீங்களும் உங்கள் அடிமைகளிடம் அவ்வாறே நடந்து கொள்ளுங்கள். அவர்களை அச்சுறுத்துவதை விட்டுவிட்டு அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரே தலைவர் விண்ணுலகில் உண்டு என்பதையும் அவர் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமதரசின் மாட்சி அறிவிப்பார்கள். ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமதரசின் மாட்சி அறிவிப்பார்கள். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி, ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமதரசின் மாட்சி அறிவிப்பார்கள். மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பல்லவி, ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமதரசின் மாட்சி அறிவிப்பார்கள். ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர். தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர். தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார். தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். பல்லவி, ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமதரசின் மாட்சி அறிவிப்பார்கள். ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமதரசின் மாட்சி அறிவிப்பார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே, நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்து கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும் தானா என்று கேட்டார். அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள், ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போயிற்று. வீட்டு உரிமையாளரே, எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள். அவரோ, நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார். அப்பொழுது நீங்கள், நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம் குடித்தோம், நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வோரே அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்வார்.
ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் இறை வாக்கினர் யாவரும் இறை ஆட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள். இறை ஆட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். ஆம், கடைசியானோர் முதன்மையானவர், முதன்மையானோர் கடைசி ஆவர். இது கிறிஸ்து என்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவாவுமை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவாவுமை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த பரிசுத்தாகவும் முது கையிலிருந்து இப்படி ஏற்றுக் கொள்வாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவா, உமகத்துவ திருமுன் நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கையை மகிழ்ச்சியுடன் ஏற்றருளும். எங்களுடைய பணிவாழ்வின் அடையாளமாக இது உம்மால் ஏற்கப்பட்டு உமக்கு மேன்மேலும் புகழ் சேர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருச்சபை புனித நர்சீஸ் உடைய விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் போது அவருடைய நல்வாழ்வின் எடுத்துக்காட்டால் மனதிடமும் வாய்மொழியால் விசுவாச போதனையும் உருக்கமான வேண்டுதலால் அருட்காவலும் நாங்கள் பெற வேண்டுமென திரு உளமானீர். ஆகவே தூதரணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி பாடுவதாவது: வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர்,
புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்குமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் என்று உபயம் செய்வோர், நன்றி பலி ஒப்புக் கொடுப்போர், கருத்துக்கள் நிறைவேற பலி ஒப்புக் கொடுக்கின்றவர்கள், தூய இதய ஆண்டவர் பக்தர்களாகிய எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் இதும் இரக்கமாயிரும் இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவரது கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித நார்சிசூஸ் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன் ஆமீன் ஆமீன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு வானக தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே,
தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கும் ஒழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா குணமடையும். வாருங்கள்
திரு விருந்துக்கு வாருங்கள். நற்கருணை மாலை, இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பொழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். ஜெபிப்போமாக. இறைவாவும் திருமகன் வழியாக நீர் எங்களுக்கு அளித்த மீட்பை இத்திருவழி வாட்டில் நாங்கள் கொண்டாடி மகிழ்ந்தோம். இந்த அனுபவத்தின் ஆற்றலால் சமுதாயத்தில் நிலவும் நன்மை தீமைகளை பகுத்தாயும் தெளிந்த பார்வை பெறவும். உம்மீது மாறா அன்பு கொண்டு சமுதாய முன்னேற்றத்திற்காக உழைக்கவும் வரம் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. குழந்தையை கைகளில் ஏந்தி உலக அமைதியை மனதில் ஏந்தி உழைக்கும் மக்களை காத்திட வந்த சூசை தந்தையே உம்மை பாடி போற்றி வணங்கிட வந்தோ. சூசை தந்தையே இயேசு குழந்தையை கைகளில் ஏந்தி உலக அமைதியை மனதில் ஏந்தி மக்களை காத்திட வந்த சூசை தந்தையே உம்மை பாடி போற்றி வணங்கிட வந்தோ. சூசை தந்தையே வெண்மலை போல எம்மை தூய்மையாகிடுவேன். உள்ளத்தில் அன்பு உறவினில் பண்பு நிறைந்த எங்களை வாழ்த்துவேன்.
அன்பு